ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டேன், ஜஸ்டிஸ் ஃபார் சந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஜஸ்டிஸ் ஃபார் சந்தியான்னு போட்டிருந்தீங்களுடைய நான் சொன்ன கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் போடலை. அது எதை பற்றின விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் அரியர்ஸ் எக்ஸாமில் நடக்கிற அந்த ஸ்கேம், அதை பற்றி தான் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கான கமெண்ட்ஸ் நீங்கள் போடலை. பட் நான் சொன்ன விஷயத்துக்கும் இப்போ இந்த வீடியோலேயும் அதை சார்ந்த விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஏன்னா அதை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நியூஸில் நான் பார்த்தேன். ஸோ அந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் உங்கள்கிட்ட எலாபரேட்டாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. பார்ப்போம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டின்றது வந்து மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. எல்லாருமே ஒரு அந்த ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதே அவங்க கனவாக இருக்கும். சில பேர் அட்லீஸ்ட் அவங்களோட அஃபிலியேட்ஸில் வர காலேஜ்லேயாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்மோடு இருப்பாங்க. இன்றைக்கி அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி ஏன்டா அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் ஜாயின் பண்ணணும், நமக்கு ஏன்டா இந்த நிலைமை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கொண்டாந்து விட்டுருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நவம்பர் டிசம்பரில் எழுத வேண்டிய எக்ஸாம் கொரோனானால காலேஜஸ் எதுவுமே ஓப்பன் இல்லை. ஸோ அவங்க வந்து பிப்ரவரி அண்ட் மார்ச்சில் வந்து அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அதுவும் ஆன்லைனில் எழுதியிருக்காங்க. பட் ஆன்லைனில் எழுதின அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லையும் வெறும் 40% பேர் தான் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்திருக்கு. மீதி இருக்கிறவங்களுக்கு பின்னாடி ரிசல்ட் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லாமல் அதை போய் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்த ரிசல்ட்ஸில் நம்ம அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மார்க்ஸில் வரும், இந்த சப்ஜெக்ட் இவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அட்லீஸ்ட் அந்த கிரேட்லேயே அது வரும். அது எதுவுமே இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு குறியீடு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, W-1, 2, 3 அந்த மாதிரி வந்து சில குறியீடை கிரியேட் பண்ணி அதை வந்து ரிசல்ட்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் எந்த வகையில் வந்து இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட் அந்த காலேஜை முடிச்சுட்டு வெளியே வரும்போது இவங்களுக்கு இதுதான் ரிசல்ட்டாக இருக்குமா, இந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகுமா இல்லையா அப்படின்ற பல கேள்விகள் இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் க்ரியேட் ஆகி இன்றைக்கி ஒரு போராட்டங்கள்லாம் நடக்கிற ஒரு சூழ்நிலை அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது. இதுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிஸோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆன்லைன் எக்ஸாமில் வந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க, ஸோ அதனால் நாங்கள் ரிசல்ட்டை நிறுத்தி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃபீஸ் கட்டலை, ஸோ அதனால் நாங்கள் வந்து ரிசல்ட்டெல்லாம் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் இது அனைத்தும் உண்மையா அப்படின்ற கேள்வி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மைண்ட்லேயும் எழாமல் இல்லை. இந்த ரிசல்ட் இப்படி வரதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்கன்னா ஒரு புது இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்ஸ் எழுதும்போது, அதாவது நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சிஸ்டம், அதாவது நம்ம ஆன்லைன் எக்ஸாம் எழுதியிருப்போம் அதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிகிட்டே இருப்போம், பார்த்தீங்கன்னா அதில் ரிசல்ட் கீழே வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து அவங்க உடனே கொடுக்காம இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வச்சு பப்ளிஷ் பண்ணுறது எதற்காக? ஏன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க. அவங்க அந்த ஒரு நியூ சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அன்றைக்கி அந்த ரிசல்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கணும். ஒழிய இதை இவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வச்சு கொடுக்கறதுக்கான அவசியம் எங்கேருந்து வருது? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இப்போ நான் கேட்குறேன் அப்படின்னும் போது, இதை நீங்கள் நிறைய பேர் யூடியூப்பில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, என்னைய பார்த்த நியூஸையும் நீ திருப்பி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் அதுதான் கேட்க கிடையாது. பார்த்த நியூஸை நான் சொல்ல வரல, பார்த்தது உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதற்கு பின்னாடியும் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் இதுவாக இருக்குமோ என்னோட கருத்தை நான் உங்ககிட்ட இங்கே நான் வைக்க போகிறேன். நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள், இருக்குமா இருக்காதா அப்படின்னு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அரசாங்கம். எந்த அரசாங்கம்? இந்திய அரசாங்கம். அதில் வர அந்த வைஸ் சான்சலராக அவங்க ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களாக இருந்த ஹெட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு வேறு வேறு ஹெட்ஸை அங்கே போடுறாங்க. அதுக்கு போட்டதுக்கப்புறமும் எந்த ஒரு ரியாக்ஷனும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே எடுக்கலை. ஸோ அங்கே தான் முதல் ஸ்டெப்பு எடுத்து வைக்குது இந்திய அரசாங்கம். அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழர்களாக இருக்க நீங்கள் படிக்கிற உங்களை அடிக்கிறதுக்கான முதல் அடி அங்கே தான் வைக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியில் பெரும்பான்மையான மக்கள் வந்து படிக்கிறாங்க, அதாவது நார்த் இந்தியாவிலேருந்து சரி எல்லா இடத்துலேருந்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்க. அது வரவேற்கத்தக்கு தான். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டேட்டில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில் நம்ம மக்கள் அதிகமாக படிக்கிறோம் அப்படின்னும்போது அங்கேருந்து தேர்ச்சி பெற்று வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறையா வெளியே எக்ஸ்போசர் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணமே போதும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இதுதான் பெரிய யூனிவர்சிட்டி தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதில் கை வைக்கிறது மூலிமா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட இளைஞர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் அரசாங்கத்துக்கு ஈஸியாக கிடைக்குது. இதை தான் அவங்க வந்து அப்போ யோசித்து இப்போ அடிக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ மெஜாரிட்டியான ஒரு மேஜர் பொசிஷனில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன்ஸ் பீப்புளாக இருப்பாங்க, இல்லைன்னா அதர் ஸ்டேட் பீப்புளாக இருப்பாங்க. ஸோ இவங்களையெல்லாம் கொண்டாந்து இந்த இடத்துல ஒரு ஹையர் பொசிஷனில் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அவங்க போடுற கட்டளைக்கு கீழே தான் மற்ற எல்லாருமே வேலை பார்த்தாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது தமிழர்களாக இருந்தாலுமே கூட ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு போடுற ஒரு தலைவர்களை
இந்த அரசாங்கம் ஒத்துக்குது போடுறதுக்கு, அதை எதிர்த்து யாருமே எந்த கேள்வியுமே கேட்கறது இல்லை. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கிற காலகட்டத்துக்கு எந்த நடிகருக்கு பின்னாடி போகலாம், யாருக்கு கட்டவுட்டுக்கு பால் ஊற்றலாம், எந்த கட்சிக்காரருக்கு பின்னாடி போகலாம், போய் கோஷ்டி சேர்ந்து கும்மி அடிக்கலாமா, தண்ணி அடிக்கலாமா, இப்படி நிறையா பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் படிப்பில் கை வைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, படிப்பில் கை வைக்கிறாங்க. உங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. உங்களை வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் ஒரு விரக்தி நிலைக்கு கொண்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மனோரீதியான ட்ரீட்மெண்ட். எப்படி சொல்லலாம்னா, தமிழ்நாடு முன்னேறி வர ஒரு நாடு, அது பெரும்பாலும் இன்றைக்கு இளைஞர்கள் கையில் இருக்குது. இன்றைக்கி இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அதற்கான சோர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, இது தவறு இது தவறு இது சரின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் போகிறீங்க. ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கைகளுக்குள்ளே வந்து எந்த ஒரு தமிழர்களும் அவ்வளோ சீக்கிரம் போய் அடாப்ட் ஆக மாட்டாங்க. உதாரணத்துக்கு நார்த் இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த காவி கூட்டம் அதுக்குள்ளே போய் அவங்க அடங்குவாங்க. நம்மளாம் வந்து என்னதான் ஜாதி மதம் அதெல்லாம் இருந்தாலுமே எல்லாமே அண்ணந்தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு நாடு, அது எப்படிடா உடைக்கலாம் அப்படின்னு பல வகையில் வந்து போராடிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலுமே. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி மன வளர்ச்சிகள் இன்னமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும், இன்னும் நிறையா வரும். இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்கிறது, இனி அடுத்தடுத்து வர அது அஃபிலேட் இல்லாத காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது வரக்கூடும். இது இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு மற்ற ஸ்டூடெண்ட் ஒதுங்கி நிற்காமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கைகோர்த்து, உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை அரசாங்கம் புகுத்துதுன்னா ஒன்றா சேர்ந்து அதை எதிர்த்தா மட்டும்தான் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தப்பிக்க முடியும். ஒரு காலகட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்றதுக்குன்னே, அதாவது நாங்களாம் படிக்கிற காலகட்டம்னு வச்சுக்கங்களேன், 90s அந்த பக்கம் போகிறதுக்குனே எங்களுக்குலாம் வந்து ஆசையாக இருக்கும், அப்படி போய் பார்ப்போம் அந்த காலேஜெல்லாம் சேர்ந்துட மாட்டோமா, இடம் கிடச்சிட மாட்டோமா, அப்படி இருந்த காலகட்டம் போய் இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியாக இப்படி ஆகி போச்சு அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. இது இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி, நாளைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆகலாம், இல்லை அடுத்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆகலாம், எந்த யூனிவர்சிட்டி ஆகலாம் இதே நிலைமை வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் முழிச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறீங்க, உங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணுறாங்க, படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஆசையாக இருக்கீங்க. ஸோ அதனால் முழிச்சுக்குங்க, முழிச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணுங்கள். தப்பு இருந்தால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து கேளுங்க, அப்போ தான் பதில் கிடைக்கும். நீங்கள் கேட்காம வாய முடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடைக்காது. இது 40% இன்றைக்கி ரிசல்ட்டு வந்துச்சு, இது 40% தான் உங்களுக்கு ஃபைனலாக சொல்லிட்டாங்கன்னா அப்போ மீது எல்லாமே ஃபெயில் தான். மைண்டில் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சது ஏதோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். முடிஞ்சால் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணுங்கள். நான் இதை அடிக்கடி சொல்ல மாட்டேன் பெருசாக, ஏன்னா இதையும் கேட்டு வாங்கக்கூடாது பாருங்கள். இருந்தாலும் அப்பப்போ கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அட்லீஸ்ட் நல்ல வீடியோஸாவது ஷேர் பண்ணுங்கள். என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டம்.